வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பெரியங்குப்பம் ஐயம்பாளையம் என்கின்ற மீனவர் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த மீனவர் கிராமத்துக்கு போக வேண்டிய வழித்தடம்னா கடலூர்லேருந்து ஒரு 24 கிலோமீட்டரும் சிதம்பரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரும் உள்ளே போகிற போல இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் தான் கடலூர் ஓட்டி. இந்த ஓட்டியிலேருந்து நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா சிப்காடு என்கின்ற ஒரு பகுதி வரும். அந்த சிப்காட்லேருந்து நீங்கள் நேராக போயிட்டே இருக்கணும். ஓட்டியை தாண்டின பிறகு ரெட்டர் ரோடுன்னு ஒரு பகுதி வரும். நீங்கள் ரெட்டர் ரோட்டில் போயிட்டு பிறகு சிதம்பரம் ரூட்டை நீங்கள் எடுத்து போகணும். ஆலப்பாக்கம் என்கின்ற ஒரு ரயில்வே ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் நீங்கள் நேராக கொஞ்சம் தூரம் போயிருந்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு வழி பிரியும். அந்த வழியில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த ஊருக்கு போய் சேரலாம் நண்பர்களே. நண்பர்களே, நீங்கள் இந்த ஜங்ஷன் தாண்ட பிறகு இங்கே ஒரு பாலம், சின்னதாக ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட அழகு அவ்வளோ ஒரு அழகாக வீரியமாக இருக்கும். அந்த அழகை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நண்பர்களே, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வரும்போது இந்த கோவிலுக்கு நீங்கள் கட்டாயமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் வந்து மிக பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் இந்த கோயிலை மறக்காமல் இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள். நண்பர்களே, நீங்கள் அதே போல் இந்த பகுதிக்கு நீங்கள் இந்த கோயிலை தாண்டின பிறகு வெறும் மணல் மேடுகளாக இருக்கும். இந்த மணல் மேடு எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த பகுதிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபீலை நீங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பெரியங்குப்பம் கடற்கரையில் இருக்கோம். அந்த பெரியங்குப்பம் கடற்கரை எங்கே இருக்குன்னா ஐயம்பேட்டையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கடற்கரை கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே இது ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியங்குப்பம். பெரியங்குப்பத்தில் உள்ள கடற்கரை இது. இந்த கடற்கரை எப்பயுமே மக்கள் கூட்டம் நல்லாவே இருக்கும். இது வந்து எப்படின்னா நம்ம அங்கே பார்த்தோம்ங்களே அதுலேருந்து கண்டினியூ தான் இதெல்லாம். நீங்கள் இந்த பக்கத்துக்கு வந்தாலே ஃபுல்லாகவே இந்த கடற்கரை ஃபுல்லாகவே அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் மக்களே. கடல் இருக்குது பக்கத்தில், ரொம்ப பார்க்க ஒரு அருமையான ஒரு பிளேஸாக இருக்கும். கீழ்ப்படங்கள் வந்து நல்லாயிருக்கும். கடல் நடுவில் வரைக்கும் இந்த பாதை போகும். இந்த பாதையை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க மக்களே. மக்களே, இப்போ நம்ம அந்த பாதையில் வந்தாச்சு. அந்த பாதையிலேருந்து நீங்கள் கடற்கரையை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு இது வீரியமாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது பாதையில் ஃபுல்லாக யாரும் போக வேணாம். ஏன்னா இது பாதையிலே வந்து இந்த பாதை முடிஞ்சிடும். ரிஸ்க் எடுத்து தான் அந்த கடற்கரை ரெண்டு வரைக்கும் போகணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற போல் இருக்கும். வாங்க மக்கள், நம்ம தொடர்ச்சி அப்படியே நடந்து போகிறோம். மக்களே, நம்ம இப்போ அந்த பாதையிலேருந்து நடந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்தோடனே இந்த இடத்துல அதுக்கப்புறம் போகிறதுக்கு வழி கிடையாது. இதுக்கு முன்னாடி அது வரைக்கும் போவோம் நாங்கள். இப்போ போகிறதுக்கு வழி இல்லாத அப்போ இங்கேயே நின்றாச்சு. ஏன்னா பாதை சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு அனுபவம் இருக்கும்.